சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அதிகாரிகள் வீட்டை இடிக்க வந்தப்போ வீட்டு உரிமையாளர் வீட்டை இடிக்காதீங்க, நான் வீட்டை நகர்த்திக்கிறேன் அப்படின்னு ஜாக்கி உதவியோட அவருடைய வீட்டை 14 அடி தூரத்துக்கு நகர்த்தி வச்சிருக்காரா. இப்படி ஒரு சம்பவம் விருதுநகர் மாவட்டத்துல நடந்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் பனையூர் பகுதியை சேர்ந்தவர் லக்ஷ்மணன். இவருடைய மனைவி பஞ்சவர்ணம். இவர் 2001-2006 காலகட்டத்துல பிள்ளையார் நத்தத்துடைய ஊராட்சி மன்ற தலைவரா பொறுப்புல இருந்திருக்காரு. கடந்த 2000வது வருஷம் இவரு நிலம் ஒன்ன வாங்கியிருந்திருக்காரு. அந்த நிலத்துல 2 கடைகள் ஒரு வீடு கட்டினதா கூறப்படுது. இந்த சூழல தான் ஊராட்சி நிர்வாகம் இவருடைய வீடு இருக்கக்கூடிய இடம் சாலைக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா திருச்சூழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்ததாகவும் கூறப்படுது. அரசியல்ல முன்விரோதம் காரணமா தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு லக்ஷ்மணன் தெரிவிச்சிருந்தாரு. இந்த வழக்கு விசாரணை திருச்சூழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல நடந்தப்போ தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் லக்ஷ்மணன் சமர்ப்பிச்சிருந்தாராம். அதை தொடர்ந்து இவருக்கு சாதகமா இந்த வழக்குல தீர்ப்பு வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் இவருக்கே தெரிவிக்காம மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குக்கான மேல்முறையீடு நடந்ததா கூறப்படுது. இந்த வழக்கை விசாரணை செஞ்ச நீதிபதி தான் இந்த வீட்டை இடிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அதிகாரிகள் லக்ஷ்மணனுடைய வீட்டை இடிக்க வந்தப்போ லக்ஷ்மணன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, என்னுடைய வீட்டை நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டிருந்திருக்காரா. அதை தொடர்ந்து இவர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை கூட்டிட்டு வந்து ஜாக்கிகள் உதவியோட இவருடைய வீட்டை 14 அடி தூரத்துக்கு நகர்த்தி வச்சிருக்காரா. அது மட்டும் இல்லாம இன்னும் உயரமாகவும் இந்த வீட்டை ஆக்கியிருக்காரா. இப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. இந்த ஜாக்கிஸ் வச்சு வீட நகர்த்துறது, வீட உயர்த்துறது அப்படிங்கற இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்கள்ல அதிகமா பண்ணப்பட்டு வருது. ஆனா வெளிநாடுகள்ல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இத பண்ணிட்டு வராங்க. பொதுவா ஜாக்கிஸ் பயன்படுத்தி தான் ஒரு வீட்டை வந்து உயர்த்துவாங்கலாம். ஜாக்கிஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய பொருளை லிஃப்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வீட்டுடைய அடித்தளத்துக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் தோண்டி அந்த இடத்துல ஜாக்கிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த வீட்டை லிஃப்ட் பண்ணுமோ அதுக்கு கீழே ஜாக்கிஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜாக்கிஸ் மூலமா வீட்டை உயர்த்துவாங்க. ஸோ இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமா. இதை பற்றி கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்படி ஜாக்கிஸை வச்சு லிஃப்ட் பண்ணுறதுக்கு சில செலவும் ஆகும். அதாவது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் இதுக்கு அமௌண்ட் போடுவாங்க. அதே போல் ஒரு பில்டிங்னுடைய ஃப்ளோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் அமௌண்ட் ஆகுமா. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behindwoods. இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு Behindwoods நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.